ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோன் செயினை வச்சு ஒரு சென்டர் கிளிப் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஓஹெச்பி ஷீட்டில் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் B7000 க்ளூவை அப்ளை பண்ணுறேன். ஸ்டோன் செயினை வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் அந்த கிளிப்பு எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி தனியாக வச்சுங்க. அது எடுத்து அப்பப்போ அதில் ஒட்டிக்கலாம். அந்த சைஸ் வரையாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கிளிப்பு ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் கட் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கு எடுத்து ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதே மாதிரி தான் இதை ஒட்டியிருக்கேன். முன்னாடியே இந்த கிளிப்பு எந்த டிசைனுக்கு வருமோ அது மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சுருந்தேன். இப்போ சென்டரில் ஒட்டுறேன். இதில் மொத்தம் 9 ஒட்டியிருக்கேன். 9 செயின் சென்டரில். ஒவ்வொரு ஸ்டோனும் சென்டர் ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் நீட்டாகவும், அதுக்கு அடுத்தது உள்ளதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டோன் கம்மியாகவும் ஒட்டியிருக்கேன். இப்போ மேலே வந்து 4 ஸ்டோன் ஒட்டுறேன். 4 ஸ்டோன் செயினு. இது வந்து கிளிப்போட அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். இதை இப்போ ஒட்டியிருக்கல அதே மாதிரி நம்ம கட் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ஒட்டுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். நான் டக் டக்குன்னு இப்போ எடுத்து ஒட்டிடுறேன் பாருங்கள். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக கிளிப்பில் கூட வைக்கலாம். இது வந்து நமக்கு கட் பண்ணி வைக்கிறதுனால இதை மாதிரி ஓஹெச்பி ஷீட்டில் செஞ்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த கிளிப்புமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் அந்த கிளிப்பில் கம் அப்ளை பண்ணுறேன். அதில் இப்போ அந்த கிளிப்பை ஒட்டிடுறேன். நம்ம ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. காய விட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ நம்ம கிளிப்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.